இந்தியாவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட கடன் வசதியின் கீழ் கிடைக்கும் 40,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய இறுதி கப்பல் இன்று கொழும்பை வந்தடைந்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த கப்பலில் உள்ள டீசலை விநியோகம் செய்வதற்கு இன்னும் 3 நாட்கள் செல்லும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுவரை எரிபொருள் நிறுவனங்களுக்கு 735 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டியுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவிடமிருந்து 500 மில்லியன் டாலர் பெற்றுக் கொள்வது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்தோடு மீண்டும் நாட்டுக்கு எரிபொருள் கிடைக்கும் திகதி தொடர்பில் சரியாக குறிப்பிட முடியாதுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக இன்று அதிகாலை முதல் மக்கள் வரிசைகளில் காத்திருந்தமையினை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது.